வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, என் காலுக்கு என்ன ஆச்சு. இதுக்கு நான் த டே ஸ்டார்ட்லேருந்தே நான் சொல்லணும், அன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து காலை மாதிரியே எந்திரிச்சு கண்ணை திறந்தோடனே ஒரு அழகான டாப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. வாவா வெள்ளை கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை நான் டீசைஃபர் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற நாளில் கூட சும்மா இருப்பேன். இந்த மாதிரி இந்த வெள்ளை கிளம்புன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கடக்கடன்னு இறங்கி வருவேன். இறங்கி வந்து துணியெல்லாம் இருந்தால் துவைக்க ஆரம்பிச்சிருவேன், வீடெல்லாம் குப்பையாக இருந்தால் பெருக்க ஆரம்பிச்சிருவேன், பாத்திரம்லாம் தேய்ச்சி விளக்க ஆரம்பித்து சமையல்லாம் பண்ண ஆரம்பிப்பேன். இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா நம்ம வெள்ளை கிளம்பி போயிடுவோம். போயிட்டு திரும்பி வந்து அந்த வீட்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் நமக்கு இருக்கு அவ்வளோ வேலைங்க நமக்காக காத்திருக்கும். அதனாலேயே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். ஏன்னா ஜாலியாக வேலையெல்லாம் போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து அந்த வீடு வந்து குப்பையாக பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுங்கிறதுனாலயே எப்போவுமே வெளில போகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் போவேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த காலமறை இந்த சாப்பாடு முட்டை கட்டிட்டு வெள்ளை கிளம்புறதுக்கு நினச்சாலே எரிச்சல் போடுவாங்க. காலமறையே எவ்வளோ நேரம் உன் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி எங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோன்னு வச்சிங்கன்னா, ஒரு அழகான மலை, அது மேலே டாப் ஹில் வரைக்கும் போகலாம். அங்கே நல்ல வியூ இருக்கும். ஒரு ஊட்டி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன், ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன் அது. சரி கிளம்பியாச்சு, கார்லேயும் ஏறிட்டோம், நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே போய் சேரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மலை இப்படி ஏறும். பார்த்தா எங்கள் காரு கரெக்டாக பாதி மலை உச்சியில் இவ்வளோக்கு நிற்கிது, டிராஃபிக்கில் ஜாமாயி நிற்கிது, நிற்கிது அவ்வளோ நேரம் நிற்கிது. பார்த்தா கார் பார்க்கிங்க்கு அவ்வளோ பெரிய கியூ. என் ஹஸ்பண்ட் ஒன்னால் தான் ஆரம்பிப்பாங்க, எங்க இன்னைக்கு என்னோடய பர்த்டேங்க ப்ளீஸ் திட்டாதீங்கன்னா அமைதியாகிடுவாங்க. மறுபடியும் ஒரு 10 ஸ்டெப் நகரும், மறுபடியும் திட்டுவாங்க, உன்னை சோறு மூட்டையெல்லாம் கட்டாதுன்னு சொன்னலைன்னு. மறுபடியும் நான் சொல்லுவேன், எங்க எனக்கு என்ன பர்த்டே இன்னைக்கு ஒரு நாள் திட்டாதீங்க, இதை நாளைக்கு சேர்த்து வச்சு திட்டுங்கன்னு. இப்படியவே போனச்சு, தத்தி 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 அந்த கார் பார்க்கிங்க்கு போனோம். உள்ள போனா சுத்தமா இடம் கிடையாதுங்க, மொத்தம் அங்கே ஒரு 3 கார் பார்க்கிங் இருக்கு, எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதுவும் ஒரு பக்கம் பெரியவங்க கத்துறான், ஒரு பக்கம் சின்னவங்க கத்துறான். எனக்கு டென்ஷன் ஆகிட்டு நான் சொன்னேன், இனிமேல் நம்ம எங்கேயும் போக வேணாம், வீட்டுக்கே நம்ம கிளம்பி போயிடலாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி உன் பர்த்டே எதுமா வெளில வந்துட்டோம், உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போவேணா, சரி வா ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு. பார்த்தா ஒரு பாபிக்யூ ரெஸ்டாரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா புக் பண்ணவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. புக் பண்ணாமல் போக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், க்யூ மட்டுமே ஒரு 1 கிலோமீட்டர் நிற்கிது. நான் சொன்னேன், வேணாங்க எங்கேயும் போக வேணாம், கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். இவங்க அப்போவும் சரி அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் தானே, சரி ஒரு பர்த்டே அதுமா கூட்டிகிட்டு வந்துட்டோம், எங்கள் அதை வெளில கூப்பிட்டு போகலான்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி வான்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ஃபீல்டு இருக்கும், நல்லாயிருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் போய் ரீச் ஆகும்போது மணி ஒரு 1:30 இருக்கும். போய் அங்கே போய் மேலே போய் ரீச் ஆகணும். ரீச் ஆன உடனேயே இவருக்கு செம்ம பசி, குட்டிங்கள்லாம் பசி. இப்போ தெரியுதா என்னோடய அருமை, நான் சாப்பாடு மட்டும் கட்டி வச்சுருந்தேன் பாருங்கள், பாயை போட்டு வெறிச்சு அங்கேயே உட்காந்து எங்கள் சாப்பாடெலாம் முடித்தோம். முடிச்சுட்டு உடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கள நம்ம கால் பண்ணலாம், அப்போ இவனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கால் பண்ணோம். கால் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு பார்க்கில் இருக்கோம், நீங்கள் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களோட ஜாயின் பண்ணோம். ரொம்ப டே நல்லா போணுச்சு. அங்கே ஒரு கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, அந்த கேக்கையே என்னை வெட்ட சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பரவாயில்லையே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு நான் காரில் ஏறி உக்காந்தேன். காரில் ஏறி உட்காரும் போதே எனக்கு காலில் அந்த கொலுசு போடுவோம் இல்லையா, அந்த இடத்த அந்த கணுக்கால் கிட்ட அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு, அப்படியே ஒரு மாதிரி இச்சினஸாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ போகும்போது ஒரு கால் வந்துச்சு, அந்த கால் எடுத்து பிக்கப் பண்ணால் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட கசின். அந்த பேண்டமிக் அப்படிங்கிறதுனால ஒரு 2-3 வருஷமாகவே எங்கள் வீட்டுக்கு வரலை. அவங்க சொன்னாங்க, நாளைக்கு உங்களை வந்து விசிட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம், யாராவது வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்க முடியல, அது ஒரு மாதிரி காலெல்லாம் அப்படியே பேர்னிங் சென்சேஷனாகவே இருந்துச்சு. அந்த பாதம் அந்த கொலுசு போடுற இடம் தான் சொல்கிறேன் இப்போதைக்கு.
அப்படியே பேர்னிங் சென்சேஷனாகவே இருந்துச்சு. சரி காலம்பரம் ஏஞ்சா எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு நான் முத நாளே நம்ம கிளீன் பண்ணிட்டோம் வீட்டை. அதனால கிளீனிங் வேலைலாம் எனக்கு பெருசாக எப்போவுமே இருக்காது, வீட்டை அடிக்கடி கிளீன் பண்ணுற வேலை. ஏன்னா வேலை செய்யும் போதே கூட சேர்ந்தே பண்ணுறதுனால அப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு நல்லா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு பிரியாணி பண்ணோம். நல்ல பிரியாணி அப்புறம் கறி எல்லாம் பண்ணுறேன். நின்று பண்ண எனக்கு கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. அது ஒரு கால், ஏற்கனவே எனக்கு ஆல்ரெடி ஒரு கால் வந்து அது ஒரு பெரிய கதை. அந்த கால்லையும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரைட்டு, இந்த டைம் லெஃப்ட்டு. சரி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலை. அவங்களும் வந்துட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பேசிகிட்டே இருந்தோம். வடைக்கு ஊற போட்டிருந்தேன், வடையெல்லாம் அரைச்சிட்டு தட்டலான்னு பார்க்கும்போது என்னால் நிற்கவே முடியல, அந்த காலை நகர்த்த முடியல. யானைக்கால் மாதிரி வீங்கிடுச்சு. யானைக்கால் மாதிரி கால் தானே வீங்கியிருக்கு, நம்ம வேலையெல்லாம் பார்த்தலான்னு பார்த்தா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இடுப்புக்கு மேலே பெயின் போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இதுக்கப்புறம் வந்து இது ஒரு நல்ல சைனாக தெரியல, இல்லை இது கண்டிப்பாக வேறு ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இங்கே உள்ள எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு கால் பண்ணேன். கால் பண்ணோன்னா அவங்க சொன்னாங்க, இல்லை இது வந்து நல்ல சைனாக தெரியல, நீ உடனே வந்து எமர்ஜென்சிக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிளம்புறேன், உடனே ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிக்கு போகிறேன். எனக்கு என்ன ஒரு கவலையாக இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு வந்திருக்காங்களே அவங்க யாரும் சாப்பிடவும் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய கோசிஸ்டர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, அவ சொன்னால் இல்லைக்கா நீங்கள் போங்க, நான் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுக்கு சின்ன பையனை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா அவன் சின்ன பையன் வந்து செட்டில் ஆக மாட்டான், நியூ ஃபேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைய மட்டும் என்னோட கூட்டிகிட்டு போயிட்டு பெரியவனை இங்கே விட்டுட்டு இவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டோட ஹாஸ்பிட்டல் போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் போனோம்னா திருத்தர ஒரு 1 hour அது டைம் கொடுப்பாங்க. அன்னைக்கு உடனே என்னை கூப்பிட்டாங்க. உள்ளே போனோடனே எனக்கு என்னடா இவ்வளோ உடனே கூப்பிட்றாங்களேன்னு பார்த்தா எனக்கு லைட்டாக ஃபீவரிஷ் மாதிரியும் இருந்துச்சு. அப்போ அந்த கால் தொட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை இது வந்து டீப் வெயின் த்ரம்போசிஸ் அதாவது டிவிடின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தெரியுது, பிளட் க்ளாட் இருக்கா மாதிரி இருக்குது. காலை மெஷர் பண்ணி பார்த்தாங்க, அவங்க உடனே சொன்னாங்க இது வந்து டீப் வெயின் த்ரம்போசிஸ் மாதிரி, நீங்கள் உடனே அந்த செஷனுக்கே நான் அனுப்பிட்டாங்க. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. என்னடாது சும்மா கால் தானே என்னமோ இச்சினஸ் மாதிரி இருந்துச்சே, இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு டிசைஃபர் பண்ணவே முடியல. நேராக நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலில் பிளட் க்ளாட் ஃபார்ம் ஆகிருக்கா மாதிரி இருக்குது, உங்களுக்கு நேற்று என்னென்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பார்க்குக்கு தான் போனோம், அங்கே நல்லா வந்து தண்ணியெல்லாம் இருக்கும், காடெல்லாம் இருக்கும், நல்லா ஏறி இறங்கி ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் பெரிய ஜங்கிள்குள்ள எல்லாம் போகல. அப்போ சொன்னாங்க இதை பார்த்தோன்னா இன்சைட் பாய்சன் ஓ எனி அனிமல் பாய்சன் மாதிரி இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு பாய்சன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னது பாய்சனா, எனக்கு உண்மையாகவே பயமாயிடுச்சு. அப்புறம்தான் அது வந்து நாங்கள் போனோம் இல்லையா, ஏதோ பூச்சி கடிச்சிருக்கணும், பூச்சி கடிச்சோன்னா எல்லா உடம்புக்கும் அப்படி ஆகாதுங்க, உடனே எல்லாரும் போகிறவங்களாம் பயப்பட வேண்டாம், மேபி சில உடம்பு சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா, உடனே என்னோடய பிளட்டில் போயிட்டு அந்த பிளட் பாய்சன் மாதிரி ஆகி பிளட் க்ளாட் ஆகிடுச்சு. ஆன பிறகு தான் அந்த மாதிரி காலில் ஃபஸ்ட் அந்த இச்சினஸ் பர்ன் அப்படிலாம் ஆகி கால் ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனே இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. ஒரு 5 நாள் தொடர்ந்து ஒரே டைமிங்கில், அது என்ன இன்ஜெக்ஷன்லாம் எனக்கு தெரியலை, அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. நான் தொடர்ந்து அந்த 5 நாள் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டது பிறகு அப்படியே அந்த ஸ்வெல்லிங்லாம் குறைஞ்சிச்சு. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்து எவ்ரி திங் நார்மல் சொன்னாங்க. நான் இந்த வீடியோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது நம்ம ஊரில் எல்லாம் நான்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல எல்லாம் போய் உட்கார மாட்டோம், எல்லாத்தையும் ஈவன் ஒரு செங்கல் இருந்தால் கூட கை வச்சு நான் டக்குன்னு எடுக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் பயப்படுவோம். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய விஷ ஜந்துக்கள் ஜாஸ்தி சொல்லுவாங்க, தேலாக இருக்கலாம், பூரானா இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பாம்பு நம்மள நல்ல பாம்பெல்லாம் யூகேலாம் எனக்கு அந்தளவுக்கு இருக்குமானு எனக்கு தெரியவே இல்லை. அதனால் நான் நினச்சா அப்படிலாம் இருக்குது, அதனால எனக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படி இல்லைன்னா ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அது எனக்கே நடக்கும்னு நினைக்கவே இல்லை. ஆமாங்க, ஏதோ ஒரு பூச்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் இன்டர்நெட்லலாம் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூகேலையும் நிறைய விஷ பூச்சிகள் இருக்குது. அதனால் நம்ம வெளியெல்லாம் போனோம்னா ரொம்ப நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நமக்கு ஓகே, பெரியவங்களுக்கு இப்போ எனக்கு நடந்துச்சு நம்ம சொல்லிட்டேன், ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களால பெருசாக சொல்ல தெரியாது, நமக்கும் என்ன
என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதுக்காக தான் இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி பார்க்கு காடு எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாயிடுங்க. என்னோடய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே இந்த சன்லெலாம் வேலை பார்த்தனாவே ரொம்ப ரேஷ் வரும். ஆனால் இந்த வருஷம் எங்கள் தோட்டத்தில், அதாவது எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது கேட்டபில்லர் ப்ராப்ளம், அதாவது மொஸ்கட்ட ப்ராப்ளம் எங்கள் தோட்டத்துலேயும் நிறைய இருந்துச்சு. அது நிறைய பிளான்ஸ், அந்த கேட்டபில்லர் இருக்கு இல்லையா, நிறைய பிளான்ஸை சாப்பிட்ரும். ஆனால் அதே சமயம் சிவியர் ஸ்கின் அலர்ஜியை கொடுக்கும். அதனால் தோட்டத்தில் நம்ம வேலை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வேலை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பத்திரமாகவும் வேலை பார்க்கணும். நான் அவங்களுக்கு என் கையை காட்டுறேன் பாருங்களேன், அவங்களுக்கு பார்த்தா தெரியும். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு கையும் பேர்ன் ஆகிடும் சனில் வேலை பார்த்தேன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில பிளான்ஸை தொட்டு வேலை பார்க்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த கேட்டபில்லர் வந்து சிவியர் அலர்ஜி ஆக்கியிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நிறைய விஷப்பூச்சிகள் இருக்குது, பார்த்து பத்திரமாக இருங்க. தோட்ட வேலை செய்யும்போதும் பத்திரமாக வேலை செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன்.